ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பார்த்தோம்னா நிறைய பர்சன்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஒரு லீடர்ஷிப் எபிலிட்டியோடு இருப்பாங்க. ஹஸ்தம்னா க்ளோஸ்டு ஃபிஸ்ட்டு அப்படின்னு பார்க்குறப்போ தன் சுற்றி வட்டாரத்தில் இருக்கிறவங்கள எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நெசசிட்டி அப்படின்னு நினைக்கக்கூடிய சுபாவம் இருக்கும். ஹஸ்தம்னுடைய ரெப்ரசன்டேஷன் வந்து அதே மாதிரி ஆதித்யனுடைய ரெப்ரசன்டேஷன் வர்றதுனால இந்த ஹஸ்தத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே பார்த்தோம்னா நிறைய எபிலிட்டி டு ஹேண்ட் ஸ்கில்ஸ். இப்போ நிறைய இன்ஜினியர்ஸு, டூல் டிசைனர்ஸு, மெக்கானிக்ஸு, அது மாதிரி கையினாலே எத்தனை விஷயங்கள் நம்ம பண்ண முடியுமோ அத்தனை விஷயத்துலேயும் திறமசாலிகள் வந்து இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ஸ் பர்சன்ஸ். அதே நேரத்தில் வந்து நிறைய ஹஸ்த நட்சத்திரங்கள் வந்து வந்து குடி அதாவது ட்ரிங்கிங் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து அடிமையாகக்கூடிய சுபாவம் உள்ள நட்சத்திர கேரக்டர்ஸும் இருப்பாங்க. இந்த ஹஸ்த நட்சத்திரம் ஒன்று தான் வந்து எலாஸ்டிசிட்டி அதிகமாக உள்ள நட்சத்திரம். நிறைய பெரிய ஆட்கள் பிறக்கிறதுக்கும் பெரிய ஃபேமஸ் பீப்புள் பிறக்கிறதுக்கும் அதே மாதிரி ரொம்ப லோயஸ்ட் லெவலில் வந்து பார்த்தோம்னா ஆர்டிசான்ஸ் வந்து ஒரு நார்மலாக ஒரு காப்லர் செருப்பு தேக்கிறோம் பிக் பேக்கெட்லேருந்து யாரெல்லாம் இந்த ஃபிங்கர்ஸ் அண்டு ஹஸ்தத்தை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு வெர்சட்டைலிட் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். பேசிக்கலி வந்து நிறைய பார்த்திங்கன்னா கிளீனினஸ் சுத்தமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்தில், ஹாஸ்பிட்டல் மாதிரி வீடு வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயத்துலலாம் நிறைய அவங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கும். இந்த ஹஸ்தம் அதிதேவத்தை வந்து சாவித்ரி சூரியன் தான் அதனுடைய ரெப்ரசன்டேஷன் ஆனதுனால இவங்களுக்கு எல்லாமே ஒரு இது இருக்கும். பட் மோஸ்ட்லி வந்து ஒரு ஸ்லிப்பரியாக இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு நழுவி போகக்கூடிய ஒரு சுபாவம் உள்ள ஒரு நேச்சராக இருப்பாங்க. நிறைய பேர் வந்து இவங்க அட்வைசர்ஸாகவும் மினிஸ்டர்ஸாகவும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல கரெக்டாக இருந்தால் நல்ல கேரியர் இவங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் ப்ரோக்ராம் ப்ளீஸ் ஷேர் இட், லைக் இட் அண்ட் டெஃபினெட்லி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பக்கா டிவி.